குற்றமற்ற செயல் எது என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிந்தனை உடல் இருட்டாக இருந்தால் சிந்தனை இருட்டாக இருக்கும், சிந்தனை இருட்டாக இருந்தால் செயலும் இருட்டாக இருக்கும். இந்த மாசற்றார்கோள் மாசற்றார்கோள் பெரிய வார்த்தை அது. இப்போ குற்றமற்ற உடம்பு, குற்றமற்ற சிந்தனை, குற்றமற்ற செயல், குற்றமற்ற செயல் பேச்சு எல்லாமே தூய்மையாக இருக்குது. உடல் மாசு நீங்கியது, உள்ளத்தின் மாசு நீங்கியது. உள்ளத்தின் மாசு நீங்கியதால் அங்கே வர சங்கற்ப விகற்பம் இல்லை, சந்தேகமும் இல்லை, ஒன்றும் இல்லை. பிரச்சனையே இல்லாத மனசு, பிரச்சனை இல்லாத உடம்பு, பிரச்சனை இல்லாத மனசு, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, எதுவுமே அவர்களுக்கு பெருமைக்குரிய செயலாக தான் இருக்கு, பெருமைக்குரிய அறிவு வந்தது. அப்போ சிறப்பு இனும் செல்வம் பிரியினும், பெரிய செல்வத்தையே பெற்றாலும் சரி, பெரிய செல்வத்தை கொடுத்த போதிலும், புகழும் செல்வமும் ஒரு சேர வந்து சேர்ந்த போதிலும் பேரருக்கு என்ன செய்யாது என்ன? அப்போ அது அது காரணமாக சொல்லுவோம். அடுப்பு இதுக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரசாங்கமே தருகிறேன், நீ இந்த காரியத்தை செய்திருந்தால் செய்ய மாட்டான். போட அரசாங்கமே அணிய அனித்தியம், அதே அழியக்கூடியது. நான் விரும்ப மாட்டேன், அழியாத ஒன்று எதுவோ அதை மட்டும் தான் விரும்புவேன்னு சொல்வார்கள் தவிர இந்த செல்வத்துக்குன்னு பயங்க மாட்டார். ஆக அது செய்யக்கூடாது. மாசற்றார்கோள், மாசற்றார்கோள் வந்து குற்றமற்றவருடைய கொள்கையாகும், குற்றமற்றவருடைய கொள்கை. இந்த அளவு இப்படி இந்த அளவுக்கு எப்படி வந்து பக்குவம் வந்தது? இப்போ ஒரு 10 லட்சம் தரேன், ஒரு 10 கோடி ரூபா தரேன், ஒரு தவறு செய்தால் மனிதவர்களுக்கும் செய்துவிடும். 10 சும்மா சிறு சிறு தொகைக்கே தவறு செய்து விடுவார். பெரிய செல்வமே வந்த போதிலும் புகழும் செல்வமும் கூடவர் சேர்ந்த போதிலும் தீங்கு செய்யக்கூடாது. அப்படி தீங்கு செய்து நீ மீண்டும் பிறவிக்கு காரணம் வரும் என்பது வள்ளுவன் கருத்து. அப்போ அவர்களெல்லாம் அப்போ வள்ளுவனே சொல்வார், இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நானும் நன்னையும் செய்துவிடலாம். யாரையா சொல்கிறேன்? நீ ஓ மனசு இருக்குது, துன்ப செய்தவனுக்கே திரும்பி நானும் படியாக நன்மை செய்யும்னு சொல்கிறேன். எங்கள் ஒரு பழக்கமே ஒரு ரூபா மதிப்பு இல்லை, 1 ரூபா மதிப்பு துன்பம் செய்தால் 10 ரூபாய்க்கு செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய எங்களை பார்த்து துன்பம் செய்தவனுக்கு பல நன்மை செய்து மகிழ்ச்சி நானும் படி நன்மை செய்யும்னு சொல்கிறேன். இந்த பக்கம் உனக்கு எப்படி வந்ததுன்னா, உயர்ந்த நிலை. வல்லவ பெருமானுக்கு உயர்ந்த எண்ணம். இந்த உயர்ந்த எண்ணம் எப்படி உனக்கு வந்தது? சிறு துன்பம் செய்தாலே எடை அவனுக்கு திட்டினால் போதும், கொடுமையாக வார்த்தை மனசை புண்படி திட்டினால் போதும், திட்டினால் உடனே அடிச்சு கொண்டுடுவான். அப்பேற்பட்ட உலகம், அப்பேற்பட்ட நாங்கள் இந்த அளவுக்கு எப்படியா நிலை உயர்ந்ததுன்னா, இன்னா செய்தாரே ஒருத்தல், இன்னா செய்தால் துன்பம் செய்தார், ஒருத்தல் துன்புறுத்தல். ஒரு இடையூறு செய்தவனுக்கு இடையூறு, துன்புறு அவனுக்கு இடையூறு எதுன்னு கேட்டார். இடையூறு செய்வனுக்கு இடையூறுனா துன்புறுத்தல், என்ன செய்தார் உறுத்தல் அவர் நானே நன்னை செய்து விடல்னா. துன்பம் செய்தவனுக்கு என்ன தண்டனைன்னா, நமக்கு இடையூறு செய்கிறான் அவனுக்கு என்ன தண்டனை? அவனுக்கு வேணுங்கிறது கொடுக்கணும். நானும் முடியாக இவ்வளோ இடையூறு செய்தோம், இத்தனை இடையூறு செய்ததும் என்ன, அதெல்லாம் அதையும் மறந்துவிட்டு நமக்கு தக்க சமயத்து உதவி செய்கிறோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.